எய்ம்ஸ் டாக்டர்ஸ், அது யார் கண்ட்ரோலு? எங்கள் கண்ட்ரோலா? அது பொதுவானது, மத்திய அரசு கண்ட்ரோலு. அவங்க கொடுக்குற டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர்ஸ் இருக்காங்க, எங்கள் அரசாங்கத்திலிருந்தும் டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க தினமும் வந்து அம்மாவுடைய உடல்நிலையை பற்றி அவங்க வந்து அறிக்கைகள் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. இல்லை, வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு வெளிநாட்டிலேருந்து வந்த டாக்டர்ஸே நேரடியாக அம்மாட்டே கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, இல்லை வேணாம், எங்கள் ஸ்டேட்லேயே சென்னை வந்து ஒரு மெடிக்கல் ஹப்பு, அதனால் இங்கே இல்லாத ட்ரீட்மெண்ட் கிடையாது, வெளியிலேருந்து டாக்டர்ஸை இங்கே கூப்பிடலாம். அப்படி தான் சொன்னாங்களே ஒழிய, எங்களுக்கு வந்து அழைச்சிட்டு போகணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அம்மா வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க, இங்கே நல்லா ட்ரீட்மெண்ட் நடக்குது, நல்லா தான் இருக்குது, எங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லா இருந்தாங்க. அன்னைக்கு கூட ஈவினிங் வந்து அவங்க டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நல்லா எல்லாரோடையும் பேசுவாங்க. அங்கே உள்ள நர்ஸுங்கள்லாம் ரொம்ப அம்மாவுக்கு வந்து இஷ்டப்பட்டு அவங்களுக்கெல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட நாங்கள் டிசம்பர் 19ஆம் தேதி அம்மாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு நாள் பார்த்துருந்தோம். அதுக்காக அம்மா என்ன சொன்னாங்க, எல்லாருக்கும் அவங்களுக்கெல்லாம் ப்ரெசண்ட் கொடுக்கணும், நீ ஆர்டர் பண்ணணும். நாங்கள் ஜுவல்லரியிலேருந்து வர சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்டெட்டு, டாக்டர்ஸுக்கு கையில் போடுறதுக்கு வளையல், எல்லாம் அம்மாவே பார்த்து செலக்ட் பண்ணுறாங்க. இத்தனை செட்டை எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற வரைக்கும் நாங்கள் பேசி எங்களுக்கு டிசம்பர் 15 நீங்கள் கொண்டாந்து டெலிவரி கொடுக்கணும், அம்மா கையால் எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்படி தான் நாங்கள் இருந்தோம். திமுகவோட ஆட்சி செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? அதாவது 1.5 வருஷம் ஏன் குறைச்சி சொல்கிறீங்க? 20வது மாதம் வந்துருச்சு, இன்னும் 4 மாதம் ஆனால் 2 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஒரு ஆட்சி எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் தேர்தல் வருது, அதில் 3 மாதம் வந்து அரசாங்கம் எந்த வேலையும் செய்ய முடியாது, எந்த திட்டங்களுக்கும் அறிவிக்க முடியாது, அதில் 3 மாதம் போயிடுது. 26 தேர்தலில் ஒரு 3 மாதம் போயிடும், அப்போ மொத்தம் 6 மாதம் போயிடுது. அப்போ நீங்கள் செய்யணுன்னா 4.5 வருஷத்துக்குள்ளே தான் செய்யணும் எதையும், அது மாதிரி பிளான் பண்ணி தான் செய்யணும். இப்போ வந்து மக்கள் வந்து நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன், எனக்கு நீ இதை செய்ய அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்கல, ஆனால் நீங்களாக கொடுக்குறீங்க, நீங்களாக கொடுத்துட்டு கொடுத்ததை செய்யணும்ல. நீங்கள் வந்து டிவியில் வந்து விளம்பரப்படுத்தினால் மட்டுமே அது ஆட்சி கிடையாது, மக்களுக்கு போய் சேர வேண்டியது சேரணும். அதை செய்யலைன்னா மக்களே முடிவு பண்ணுவாங்க.